ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க டெஸ்ட் போட்டி, ஒரு நாள் போட்டி அப்படின்னு போட்டியில் விளையாடும் போது அவங்க டீ பிரேக், லஞ்ச் டைம், ட்ரிங்க்ஸ் பிரேக் போன்ற பிரேக் டைமில் அவங்க என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடுவாங்க, அதில் என்ன எல்லாம் கட்டுப்பாடு இருக்குது அப்படின்றத பற்றி நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீரருமே கிரிக்கெட் விளையாடும் போது உணவு முறை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாகவே கிரிக்கெட் அப்படிங்கிறது ஜென்டில்மேன் கேம், இதில் பொறுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்க வேண்டும். இதையும் தாண்டி டெஸ்ட் போட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா, சில வீரர்கள் தங்களுடைய பொறுமையை இழந்து ஆக்ரோஷமாக விளையாடுவாங்க, அவங்களுக்குள்ள கடுமையான வாக்குவாதங்கள் எல்லாம் எழும். முடிஞ்ச அளவு டீம் மேனேஜ்மெண்ட் இதை வந்து தவிர்ப்பதற்கான அனைத்து வழிகளையுமே அவங்க வந்து கையாளுவாங்க. இதற்கு முக்கியமான விஷயம் உணவு முறை. சில பேருக்கு உணவு ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னா அது வந்து களத்தில் அவங்களுடைய இயல்பு நிலையை மாற்றிவிடும். இதனால் உணவில் அதிகமான கவனத்தை செலுத்துவாங்க. ஒவ்வொரு வீரருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த அணியோட டயட்டிஷியன் கொடுக்கக்கூடிய உணவு முறையை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு அணி தற்போது வேறொரு நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க அப்படின்னா, அந்த ஸ்டேடியமில் அவங்க தங்கும்போது அவங்களுக்கு யாருக்கு எந்த மாதிரியான உணவு பிடிக்கும், யாருக்கு எந்த உணவு பிடிக்காது, பொதுவாகவே கிரிக்கெட் விளையாடும் போது வீரர்களுக்கு ரொம்பவே லைட்டான உணவுகள் வந்து தான் கொடுக்கப்படும். இப்போது உதாரணத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ், சாண்ட்விச், குக்கீஸ், பிரெட், பீனட் பட்டர், ஜாம், சாலட்ஸ் அப்படின்னு இது போன்ற உணவுகள் தான் வந்து கொடுக்கப்படும். அதே போல் லஞ்ச் பிரேக்லேயும் அவங்களுக்கு ரொம்பவே ஹெவியான ஃபுட்ஸ்லாம் வந்து கொடுக்கப்படாது. ஆனால் தற்போது அணியில் இருக்கக்கூடிய சப்ஸ்டியூட் வீரர்கள் வந்து அவங்க போட்டியில் விளையாடவில்லை அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க விருப்பத்துக்கு ஏற்றவாறு ஹெவி ஃபுட்டை கூட அவங்க எடுத்துப்பாங்க. அதுபோல் தான் ஒரு நாள் போட்டிகள்லையும். அதே போல் ட்ரிங்க்ஸ் பிரேக் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எனர்ஜி கொடுப்பதற்காக வாழைப்பழங்கள் அதிகமாக கொடுக்கப்படுது. மற்ற ஃபார்மேட்டை விட டெஸ்ட் போட்டிகள் விளையாடும் போது வீரர்களுக்கு உணவு முறை அப்படிங்கிறது ரொம்பவே கட்டுக்கோப்பாக தான் இருக்கும். சில நேரங்களில் ஒரு அணி ஒரு நாளைக்கு மட்டுமே 90 ஓவர்கள் ஃபீல்டிங் செய்ய வேண்டிய நிலைமை வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு உணவு கட்டுப்பாடு ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுது. அதே போல் ஒவ்வொரு வீரருக்குமே எந்த மாதிரியான உணவு செட் ஆகும், எந்த மாதிரியான உணவு செட் ஆகுது அப்படின்ற முழு விவரமும் சேகரிக்கப்பட்டு அதை பொறுத்து தான் அவங்களுக்கு உணவு விநியோகிக்கப்படுது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.